தற்காலிக ஒப்பந்தத்துல வேலை பாக்குறீங்களா? இந்த சட்டம் குறித்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. கடைகள், தொழிற்சாலைகள், பெரும் தோட்டங்கள், பீடி தொழிலாளர்கள், போக்குவரத்து நிறுவனங்கள் போன்ற தொழில் நிறுவனங்கள்ல நீங்க தொடர்ந்து 480 நாள் வேலை செஞ்சீங்கன்னா நீங்க நிரந்தர பணியாளரா தகுதி பெற முடியும். 2011-2012 ஆண்டுகளோட நேஷனல் சாம்பிள் சர்வேயோட தரவுகளின்படி இந்தியால கிட்டத்தட்ட 83% பேர் முறைப்படுத்தப்படாத பணியாளர்களா இருக்கிறாங்க. இதுல பெரும்பாலானோர் பொருளாதார நெருக்கடியிலையும் எந்தவித வேலை உத்தரவாதமும் இல்லாதவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லுறாங்க. பெரும்பாலான தனியார் நிறுவனங்கள் தற்காலிக ஒப்பந்தத்தின் அடிப்படையில பணியாளர்களை பணியமர்ச்சி வருவதுதான் இதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுது. இந்த நிலைமையை சரி செய்யறதுக்கு 1981 தமிழ்நாட்டு தொழில் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழே நீங்க ஒரு தொழில் நிறுவனத்துல 24 மாதம் அதாவது 480 நாள் தொடர்ந்து பணியாற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிரந்தர பணியாளரா தகுதி வழங்க வேண்டும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் உலக அளவுல மிக முக்கிய சட்டமா பார்க்கப்பட்டுச்சு. இதன் மூலமா பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களோட வேலை உறுதி செய்யப்பட்டுச்சு. இந்த சட்டத்தை பத்தி மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பட்சத்துல பாதுகாப்பற்ற நிலைமையில பணியாற்றி வரும் பணியாளர்களோட வேலை உறுதி செய்யப்படும். கடைகள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள், பெரும் தோட்டங்கள், பீடி தொழிலாளர்களா நீங்க தொடர்ந்து 480 நாட்கள் பணியாற்றி வந்தீங்க அப்படின்னா நீங்க நிரந்தர தகுதி பெற முடியும். இந்த சட்டத்தின் கீழே நீங்க நிரந்தர தகுதி பெற்றீங்க அப்படின்னா அரசோட சமூக பாதுகாப்பு சட்டத்தின் கீழே பயன்பெறலாம். யாருக்கெல்லாம் இந்த சட்டம் பொருந்தாது? முந்தைய 12 மாதங்கள்ல 20 அல்லது 20 குறைவான தொழிலாளர்களை வச்சு தொடங்கப்பட்ட நிறுவனங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. கடந்த 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கினா புதிய நிறுவனங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது. சிறை மற்றும் காவல் பணியில ஈடுபட்டு வரும் நபர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. மேற்பார்வையாளர், கண்காணிப்பாளரா நீங்க பணியாற்றி வந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3500 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது. கட்டுமான பணியில் ஈடுபட்டு இருக்கும் தொழில் நிறுவனங்கள்ல பணியாற்றுபவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. தொழிலாளர்களுக்கு நிரந்தர அந்தஸ்து வழங்கும் இந்த சட்டத்தின் கீழே கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 3 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. எனவே நீங்களும் இந்த சட்டத்தின் கீழே நிரந்தர அந்தஸ்து பெற்று பயன்பெறுங்கள். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபகோமதி.